பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி என ஒரு பேச்சு வந்து சமீபமாக ஒரு கடந்த ஒரு வாரம் வெளில வந்துட்டு உங்க நிலைப்பாடு என்ன யாரு இருந்து பேசுறது நேற்று கூட சென்னையில் நடந்திருக்க ஒரு செய்தியை சந்திக்கும் போது ஒன்றிய செயலாளர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு வந்துச்சு. அப்போ நிச்சயமா உண்மை கிடையாது. அது மாதிரி அந்த மாதிரி பேச்சுவார்த்தை எல்லாம் நிச்சயமா எதுவும் பண்ணல. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் தேர்தலுக்கு 5 மாதத்திற்கு முன்பு எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவோம். எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, 2026 தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கேற்ப வியூகங்களை நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அமைப்போம். அது வரைக்கும் இது போன்ற வதந்திகளை யாரும் நம்பாதீங்க. யாரும் பேசலை, எந்த பேச்சுவார்த்தை நடத்தலை, யார்கிட்டையும் நடத்தல, யார்கிட்டையும் நடத்தலை. அது நான் சொல்ல, நீங்க சொல்றீங்க. அந்த அந்த டாஸ்மாக் கடைக்கு 3 படி இருந்தது, இப்ப அதுல 1 படி குறைச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல 1 படி குறைப்பாங்க. அப்புறம் போ, எல்லாம் படி இல்லாம இருக்கும். குடிகாரங்களுக்கு வந்து ஏதுவா இருக்கும். இதெல்லாம் படிப்படியா குறைக்கிறது அர்த்தம் நினைக்கிறேன். அதாவது தேர்தலுக்கு முன்பு என்ன வாக்குறுதி வேணா அவங்க அழிச்சு வெற்றி பெறத்துக்கு தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதில் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 36,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் வருமானம் தமிழக அரசுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது இந்தியாவிலே அதிகம் வருமானம். உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை விட மக்கள் தொகையில் 3 மடங்கு அதிகம். அப்படிப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் அங்கே இருக்கின்ற மது விற்பனை வந்து 14,000 கோடின்னு நினைக்கிறேன். 23 கோடி மக்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 7.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 36,000 கோடி ரூபாய், உத்தரப்பிரதேசில் 14,000 கோடி. இப்படி மக்களை பற்றி கவலைப்படாத அரசுகள், நான் இங்கே திமுக மட்டும் சொல்ல, அண்ணா திமுக தான் அந்த நிலையில். எங்களுக்கு எப்படியாவது வருமானம் வேணும், மக்கள் எப்படி போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. இந்த தலைமுறையோ அடுத்த தலைமுறையோ குடிகாரர்களாக மாறி எங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்கள புழிஞ்சு எடுத்து அவங்க பணத்தை வாங்கி நாங்கள் நிர்வாகம் செய்வோம்னு நிலையில் இருக்கிற திராவிட ஆட்சிகள், இதுதான் உண்மையான திராவிட மாடல்.